படப்பையில் மேம்பாலம் அமைக்கும் பணி மந்தம். பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. சென்னை திருச்சி ஜிஎஸ்டி சாலை, வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலை, சிங்கப்பெருமாள் கோவில் ஸ்ரீபெரும்புத்தூர் இணைக்கும் முக்கிய சாலையாக வண்டலூர் வாலஜாபாத் சாலை உள்ளது. இந்த நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த படப்பை பகுதியில் சாலை விபத்து, போக்குவரத்து நெரிசல் மற்றும் சாலையை கடப்பதற்கு மக்கள் சிரமப்படுவதை கருத்தில் கொண்டு நெடுஞ்சாலைத்துறை சார்பில் ரூபாய் 25.52 கோடி மதிப்பீட்டில் மேம்பாலம் அமைக்க முடிவு செய்யப்பட்டது. இதனையடுத்து மேம்பாலம் அமைக்கும் பணி கடந்த 2021 துவங்கப்பட்டு 18 மாதத்திற்குள் பணிகளை முடிக்க அதிகாரிகளால் திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் 18 மாதங்களுக்கு மேலாகியும் இதுவரை 25% பணிகள் கூட முடிவடையாமல் இருந்து வருவது பொதுமக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மேம்பாலம் கட்டும் பணிக்காக தேசிய நெடுஞ்சாலையின் இருபுறமும் சாலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டு சுமார் 8 அடி உயரத்திற்கு தகடுகள் கொண்டு அடைக்கப்பட்டுள்ளது. இதனால் சாலைகள் குறுகி காணப்படுவதால் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் கடும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி அவதி அடைவதோடு அடிக்கடி விபத்துகளும் ஏற்படும் அப்பகுதி மக்கள் வேதனையுடன் புகார் தெரிவிக்கின்றனர். மேலும் காலை மற்றும் மாலை நேரத்தில் பணிக்கு செல்வோர், பள்ளி கல்லூரிகளுக்கு செல்வோர் உரிய நேரத்தில் செல்ல முடியாமலும், மருத்துவ ரீதியான பிரச்சனைகளுக்கு நோயாளிகளை ஆம்புலன்ஸில் அழைத்து செல்ல காலதாமதம் ஏற்படுவதாகவும் கூறுகின்றனர். மேம்பாலம் கட்டுவதற்கு தூண்கள் அமைக்கும் இடத்தில் பெரிய அளவில் பாறைகள் தென்படுவதால் கட்டுமான பணி மந்தமாகியும் நடைபெறுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சாலை விபத்து, போக்குவரத்து நெரிசல் குறைக்கும் வகையில் மேம்பாலம் அமைக்கும் பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள்.